ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு பிஎஸ்எம் என்டர்டைன்மெண்ட். இன்றைக்கி நம்ம பார்த்திங்கன்னா எதை பற்றி பார்க்க போகிறோம்னு பார்த்திங்கன்னா போயா மைக்ஸ். இந்த மைக்கை பற்றி தான் வந்து நம்ம ரொம்ப 1000 ரூபாக்குள்ளே பெஸ்ட்டு பட்ஜெட் மைக்குன்னு சொல்லி பேசியிருந்தோம். இந்த மைக் பார்த்திங்கன்னா இன்றைக்கி நம்ம கையில் கிடச்சிருக்கு. அதை நம்ம காசு கொடுத்து தான் வாங்கியிருக்கோம், ஸ்டூடியோக்காண்டி வாங்கியிருக்கோம். இதோட அன்பாக்சிங்கே ரிவ்யூ தான் இன்றைக்கி பார்க்க போகிறோம். அப்புறம் வந்து ஒரு சின்ன சாரி, 3 டேஸ்க்கு ஒரு ட்ரிப்பு நம்ம வந்து ஒரு வீடியோ போஸ்ட்மென்ட் பண்ணுவோம், அப்லோட் பண்ணுவோம் யூடியூப்பில். இப்போது ஒரு 5 நாளாக வீடியோவே அப்லோட் பண்ணல, எனக்கு ஒரு சின்ன ரீசன் இருக்குது, சாரி கொஞ்சம் மன்னிச்சுக்கோங்க. இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இதுதான் பார்த்தீங்கன்னா பாக்ஸு, போயா மைக்கு, BYM1ங்கிறது மாடலு. பின்னாடி பார்த்தீங்கன்னா அதர் டீட்டெயில்ஸ் கொடுத்துருக்காங்க, டைமென்ஷன் எவ்வளோ, எவ்வளோ வெயிட்டு. ஒரு க்ளோஸர் லுக் பாருங்கள். பாக்ஸ் பார்த்தீங்கன்னா ரொம்ப நல்லாயிருக்கு, நல்லா நீட்டாக இருக்குது. பார்த்தீங்கன்னா அன்பாக்சிங் பண்ணிடலாமா? வாங்க அன்பாக்ஸ் பண்ணலாம். உள்ளே பார்த்தீங்கன்னா வந்து ஒரு பேக்கு கொடுத்துருக்காங்க, டப்பாக்குள்ளே ஒரு பேக்கு, மேனுவல். இது பற்றி வேணா வாரண்டி கார்டு, ஆனால் ஒரு சீல் இல்லை, என்றைக்கு வாங்கினா ஒன்றுமே இல்லை, சும்மா பேருக்கு போல். ஃப்ளிப்கார்ட்டில் வாங்கின இந்த மைக் பார்த்தீங்கன்னா, பவுச் பார்த்தீங்கன்னா நல்லாயிருக்கு, துணி வந்து ரெக்சின் துணின்னு நினைக்கிறேன், மழை பட்டாலும் தாங்கும். மைக்கு இந்த மைக்கு பார்த்தீங்கன்னா 20 அடி நீளம். அப்புறம் பார்த்தீங்கன்னா இதோட அடாப்டர் ஒரு பின்னு கொடுத்துருக்காங்க, அதான் ஆம்பிளிஃபையரு, சில கேமராவில் மாட்டாக்கு இந்த அடாப்டர் தேவைப்படும். அப்புறம் ஒரு கிளிப் இருக்குது, உள்ளே ஒரு பேட்டரி இருக்குது. இது எல்லாத்துக்கும் மேலே ஒரு குட்டி ஸ்பாஞ்ச் இருக்குது, ஸ்பாஞ்ச் ரொம்ப குட்டியாக இருக்க மாதிரி தெரியுதுங்க, ரொம்ப குட்டி தான். நம்ம 150 ரூபா மைக்கை கம்பேர் பண்ணும்போது இந்த ஸ்பாஞ்ச் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப குட்டி தான். கிளிப்பு, அப்புறம் அந்த அடாப்டர், இந்த அடாப்டர் நான் சொன்ன மாதிரி தான், ஆம்பிளிஃபையரில் மாட்டவோ இல்லைன்னா சில கேமராவில் மாட்டதுக்கோ யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நம்மளுக்கு மைக்கு பார்த்திங்கன்னா 3.5 mm-ல் தான் வரும். இது பார்த்திங்கன்னா அந்த கண்டன்சர், இதில் வந்து பார்த்திங்கன்னா ஆன் ஆஃப் சுவிட்ச் இருக்குது, கேமராவில் மாட்ட போகிறோமா இல்லை ஸ்மார்ட் ஃபோனில் மாட்ட போகிறோமான்னு ஒரு ஆன் ஆஃப் சுவிட்ச் இருக்குது. அப்புறம் பார்த்திங்கன்னா உள்ளே வந்து ஒரு பேட்டரி போட வேண்டியிருக்கும், அந்த மைக்கில் உள்ள மேலே உள்ளதை ரொட்டேட் பண்ணிங்கன்னா ஒரு பேட்டரி போட வேண்டியிருக்கும். அவங்களும் அது பாக்ஸ்லேயே இன்பில்ட்டாக கொடுத்துருந்தாங்க, நம்ம பீஸ் ஆகிட்டுனா மட்டும் மாற்ற வேண்டியதாக இருக்கும். இந்த மைக்கு பார்த்திங்கன்னா ஒரு ஆம்னி டைரக்ஷனல் மைக், இது பார்த்திங்கன்னா நல்லாயிருக்கும் கண்டிப்பாக. ஏன் நல்லாயிருக்குன்னு சொல்கிறேன்னா, வெளியே தூக்கிட்டு போகிறதுக்கு மெயினாக நல்லாயிருக்கும், ஏன்னா வந்து லென்த்தான ஒயர் இருக்குது, சோலோவாக யூடியூப் பண்ணுறவங்களுக்கு இந்த மைக் வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். பார்த்திங்கன்னா இந்த மைக்கில் வந்து பேட்ரி யூஸ் பண்ணோம், இந்த பேட்ரி வந்து ப்ளஸ் மைனஸ் பார்த்து போட்டுக்கோங்க, அதாவது இந்த சப்பேர் பட்டன் வந்து மேலே பக்கம் வரும். அப்புறம் மாட்டிட்டு நீங்கள் கேமராவில் மாட்டினா மேலே சூஸ் பண்ணிக்கோங்க, ஸ்மார்ட் ஃபோன்னா கீழே, நம்ம வந்து ஸ்மார்ட் ஃபோனில் தான் மாட்ட போகிறோம். அப்புறம் பார்த்தீங்கன்னா இதுதான் நம்ம யூஸ் பண்ணுற 150 ரூபா மைக்கு, இதோட குவாலிட்டி எப்படி இருக்குதுன்னு இன்ன வரைக்கும் வாய்ஸ் பார்த்துருப்பீங்க, அதோட வாய்ஸ் குவாலிட்டி எப்படி இருக்குதுன்னு காமிக்கேன். 3.5 mm ஜாக் தான், டேரெக்டாக வந்து மொபைல் ஃபோனில் கனெக்ட் பண்ணிக்கலாம், பிரச்சனை எதுவும் இல்லை. இப்போ இதோட வாய்ஸ் குவாலிட்டி எப்படி இருக்குதுன்னு பார்க்கலாம். ஆனால் இதோட ஸ்பஞ்சு தான் கொஞ்சம் காமெடியாக இருக்க மாதிரி இருக்குது, 150 ரூபாய்க்கு இது பார்க்க நல்லா இருக்குது, 750 ரூபாய்க்கு கொஞ்சம் மொக்கையாக தான் இருக்க மாதிரி இருக்குது ஸ்பாஞ்சு பார்த்தீங்கன்னா. சரி, குவாலிட்டி எப்படி இருக்குன்னு பார்ப்போம். கேட்டு பார்த்ததில் வந்து என்ன தெரிஞ்சதுன்னு பார்த்தீங்கன்னா, வந்து வாய்ஸ் ரொம்ப கிளியராக கேப்சர் ஆகுது, அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நல்லாயிருக்கு, ரொம்ப நல்லாயிருக்கு. அந்த 150 ரூபா மைக்கை கம்பேர் பண்ணும்போது வந்து இது வந்து டீசெண்டாக இருக்குது. இதோட டிஸ்அட்வான்டேஜ் என்னென்னு பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன்,
எடுத்தோடனே ஏன் டிஸ்அட்வான்டேஜ் போகிறாடா அப்படின்னு கேட்டிங்கன்னா, இல்லைண்ணே ரெண்டு மூணு டிஸ்அட்வான்டேஜ் இருக்குது. இந்த கிளிப்பு எனக்கு பிடிக்கல, ரொம்ப ஹார்டாக இருக்குது. ரெண்டாவது பார்த்தீங்கன்னா, இந்த ஸ்பாஞ்சு வந்து ரொம்ப சிறுசாக இருக்குது. அதுவும் வந்து எனக்கு கொஞ்சம் பார்த்தீங்கன்னா குவாலிட்டிலாம் நல்லா தான் இருக்குது. இது ரெண்டும் என்னோடய பர்சனல் டிஸ்அட்வான்டேஜ். அட்வான்டேஜ் என்னென்னு பார்த்தீங்கன்னா, இதில் வந்து ஒயர் வந்து 20 மீட்டர் நீளம் இருக்குது. நீங்கள் வந்து கவலையே பட வேண்டாம், 20 மீட்டரில் 20 அடி கவலையே பட வேண்டாம், இவ்வளோ நீளனாலும் எடுத்துக்கலாம். நீங்கள் ஒரு சிங்கிள், அதாவது சோலோவாக நான் யூடியூப்பை வச்சு எல்லாமே நானே பண்ணிகிட்ருக்கேன் அப்படின்னா, உங்களுக்கு வந்து இந்த மைக் வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஓகே, அப்புறம் பார்த்தீங்கன்னா ஒன்றும் இல்லை, அவ்வளோதான். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். பாய்.